சென்னை நீலாங்கரையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் மற்றும் செய்தியாளர்களிடம் பவுன்சர்கள் கடுமையாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நீலாங்கரையில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களின் பெற்றோர் அரங்கத்தை விட்டு அவசர தேவைக்காக வெளியே சென்று வந்தபோது பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் கடுமையாக நடந்து கொண்டுள்ளனர். இதனை கேள்விப்பட்டு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடமும் அவர்கள் மிரட்டும் துணியில் பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்தவர்கள் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி வைத்தனர். வரும் 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் வெளியிட்ட வானிலை அறிக்கையில் பிபர்ஜாய் புயலின் பின்விளைவுகள் தொடர்ந்து இருந்தாலும் வெப்ப அலையிலிருந்து இந்த மாநிலங்கள் தப்ப முடியாது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை இன்று முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலும், 18 முதல் 21 வரை கேரளாவிலும், 19 முதல் 21ஆம் தேதி வரை தெற்கு உள் கர்நாடகாவிலும் சில இடங்களில் மிதமான மழை இடி மின்னலுடன் பரவலாக பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.